நான் தேவ சமூகத்துக்கு போகும்போதெல்லாம் நான் நினைக்கிற ஒரு காரியம் உண்டு. பள்ளிப்பத்துன்னு ஒரு ஊர் இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தில். அந்த ஊரில் எங்கள் தாத்தா கோயில் வச்சு பூஜாரியாக இருந்து நீள முடி வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு கிறிஸ்தவ மிஷினரி அவர் ஊருக்கு போய் காலடி எடுத்து வச்சோடனே டம்னு செவுட்டில் அரைஞ்சி அவருடைய வாயில் ரத்தம் கொட்ட அவரை பார்த்து கிறிஸ்தவனாயே ஏன் இங்கே வந்தா என்று கேட்டார் ஐயா. ஐயா, அந்த கேட்டதுனாலே அந்த மிஷினரி அந்த இடத்திலே முழங்கால் படிக்கிட்டு இதே ஜபத்தை ஏறெடுத்தார். பிதாவே, இவர்களுக்கு தெரியவில்லை, தாங்கள் செய்கிறது தெரியவில்லை என்று சொல்லி ஜபித்து விட்டு அவர் ஜபித்து கொண்டிருக்கும் போது என் தாத்தா அவருடைய முதுகில் ஏறி மிதித்து தள்ளினாராம். மிஷினரி போய்விட்டார், கண்ணீர் சிந்தி விட்டு போய்விட்டார். 2 மாதத்தில் என்னுடைய தாத்தா பைத்தியமானார். அவருடைய புத்தி பேதலித்தது. சொத்துக்களை விற்று அநேக மாந்திரிகளை கொண்டு வந்தார்கள், அநேக மருந்துகளை செய்தார்கள், ஒன்றும் அவரை சுகப்படுத்த முடியவில்லை. 2 வருடம் புத்தி பேதலித்தவராக ஊரிலே சுற்றி கொண்டிருந்த அவர் ஒரு நாளிலே ஒரு புதிய மரத்தின் கீழே உட்கார்ந்து எதையோ புலம்பிக் கொண்டிருந்த நேரத்தில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா, என் அன்பு ஆண்டவர் மனிதர்களை நேசிக்கிறவர், வெறுக்கிறவர்களை நேசிக்கிறவர், பகைஞருக்கும் இறங்குற ஆண்டவர், வெள்ளை எங்கி தரித்தவராக ஹல்லேலூயா அவரிடத்தில் வந்து நின்று அவர் நீர் யார் என்று கத்தும்போது நீ வெறுக்கிற இயேசுவனை சுகம்படுத்த முடியாக வந்திருக்கிறேன் தொட்டதினால என் தாத்தாவுடைய பைத்தியம் நீங்கி அவர் கிறிஸ்தவரான காரியத்தை நான் என்னுடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறேன். இன்றைக்கு அந்த ஊருக்கு பெயர் எருசலேம். ஐயா, எருசலேம், கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஏனென்றால் என் ஆண்டவர் ஒருவனையும் வெறுக்காதவர். தாய் அதனால அவர் பெயர் அருள் சகாயம் என்று மாற்றிக்கொண்டார். ஐயா, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அவருக்கு பேர்னா பிறந்த என்ன கொண்டு போய் ஒன்னியதானே, நீ தானே மிஸ்டரி அடிச்ச, உன் பேரனை அடி வாங்கிட்டுன்னு சொல்லி தான் வட இந்தியாவில் கொண்டு மூக்க உடைச்சானுங்க. ஹல்லேலூயா. ஆனால் ரத்தம் சிந்தனை படுது, அந்த ரத்தம் எனக்கு மூக்கில் அடி விண் பயங்கர ஒரு கம்பை வச்சு அடித்து என் மூக்கிலிருந்து கலகலன் ரத்தம் கொட்டி என் அடுத்த அடி இங்கே செல்ஃபோனில் உடஞ்சி சுக்குநூறாக உடஞ்சி முதுகில் அடி விழுந்தபோது நான் எங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்க ஓடிங்க, எங்கே அங்கேயும் அடிக்காதீங்க அடிக்காதுன்னு அந்த பிள்ளைங்க தலையை உடச்சி இன்னொரு சகோதரம் ஓடிந்த ஒரு பல்லை உடச்சி இப்படி ஒரு பெரிய கலாட்டம் நடந்த அந்த சூழ்நிலையில் நான் அந்த ரத்தத்தை எடுத்து என்னை அடித்தவன் சட்டையில் தடவி திருப்தியாக இருக்குதா? ஏன்னா அப்போ நான் நினச்சேன் எங்கள் தாத்தா அடித்தார்ல, எங்கள் தாத்தா அடித்ததை அந்த மிஷினரி ஏற்றிக்கொண்டதுனால தானே இன்றைக்கு எருசலேமாக மாற்றப்பட்டிருக்கிறது. என் ஆண்டவர் பீகாரையும் மாற்றுவார் என்ற அந்த நினைவு எனக்கு அப்பதில் வந்ததுனால தான் நான் அந்த ரத்தத்தை எடுத்து தட்டு நினைச்சேன்.